வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். சிறந்த எதிர்காலத்திற்காக இன்றே தியாகம் செய்வோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். விசாக பூரணை வெசாக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் விசாக தோரணைகள் கட்டப்பட்டுள்ளதுடன் தானசாலைகள் உள்ளிட்ட சர்வமத நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் சிறந்த எதிர்காலத்திற்காக இன்றே தியாகம் செய்வோம் என்ற கௌதம புத்தரின் போதனையின் அடிப்படையில் ஞானம் பெறுவதற்காக அவர் கொண்டிருந்த உறுதிப்பாட்டை ஒரு நாடாக தற்போதைய நெருக்கடியான நிலையிலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். விசாக பூரணை தின வாழ்த்து செய்தியில் அவர் இதனை தெரிவித்தார். இனம், மதம், சாதி, கட்சி வேறுபாடின்றி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கட்டியெழுப்பும் நாட்டை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதற்கு புத்தரின் போதனைகள் வழிகாட்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். விரைவான பௌதிக வளர்ச்சியை நோக்கி நகரும் உலகில் மன வளர்ச்சியுடன் கூடிய ஆன்மீக மற்றும் கண்ணியமான மனிதனை உருவாக்குவது அவசியமாகும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வெசாக் பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு வவுனியாவில் 3 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வெசாக் பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையிலிருந்து 3 கைதிகள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டனர். வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அரசியலமைப்பின் 34வது சரத்தில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக கைதிகளுக்கு விசேட மன்னிப்பு வழங்கப்பட்டதன் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் இன்று 278 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உரிய காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். திட்டமிட்டபடி இந்த ஆண்டு உரிய காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அரசாங்கம் பொதுத் தேர்தலை நடாத்துவதற்கு அல்ல, ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்காகவே நிதி ஒதுக்கியுள்ளது என அமைச்சர்களிடம் அவர் தெரிவித்தார். இதனிடையே முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்த வேண்டும் என்ற கோரிக்கை அண்மைய நாட்களாக கொழும்பு அரசியல் களத்தில் பேசப்பட்டு வந்தது. அத்துடன் விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்ற பேச்சும் அடிபட்டது. இவ்வாறு நிலையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் ஜூலை நடப்பகுதிக்குள் இறுதி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் ஜூலை நடுப்பகுதிக்குள் இறுதி செய்யப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் தொடர்பில் எழுந்துள்ள ஆட்சேபனைகள், மேன்முறையீடுகளை மீளாய்வு செய்யும் நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கே தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவின் துணை மற்றும் கூடுதல் ஆணையாளர்களால் மறு ஆய்வு செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எதிர்வரும் ஜூன் 30 தேதிக்குள் இந்த செயல்முறை நிறைவடையும். இதன்படி ஜனாதிபதி தேர்தல் அல்லது ஜூலை மாதத்துக்கு பிறகு நடைபெறும் எந்த தேர்தலையும் புதிய வாக்காளர் பட்டியலின்படி நடாத்த முடியும் என அவர் தெரிவித்தார். போருக்கு பின் இலங்கையில் மதப்பதற்றங்கள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்நாட்டுப் போரின் முடிவுக்கு பின்னரான ஆண்டுகளில் சிறுபான்மை மதத்தினருக்கு எதிரான பாகுபாடு, குறிப்பாக தமிழ் இந்துக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் ஆகியோருக்கு எதிராக மதப்பதற்றங்கள் அதிகரித்துள்ளன. வடக்கு கிழக்கிலுள்ள கோவில்கள் உட்பட வழிபாட்டுத் தலங்களை அபகரிக்கும் முயற்சிகள் இந்த பதற்றத்தை தீவிரப்படுத்தியுள்ளன என சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆணைக்குழு மெய்நிகர் வழியில் நடாத்திய விசாரணையில் இலங்கையில் மத சுதந்திரம் வீழ்ச்சி கண்டு வருகின்றது என பலரும் கருத்துரைத்துள்ளனர். மேலும் மத சிறுபான்மையினரை வீதாசாரத்தில் குறிவைக்கும் பல கொள்கைகளை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளது என சர்வதேச ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச வேதனம் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த வேதனத்தை 1700 ரூபாவாக நிர்ணயித்து அதிவிசர வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த வேதனத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் 68,079 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அண்மைய நாட்களாக நிலவும் சீரற்ற காலநிலையால் 17,325 குடும்பங்களைச் சேர்ந்த
68,079 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனைத்து முவாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மரம் முறிந்ததில் காலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை ரத்தினபுரி அனுராதபுரத்தில் 11 பேர் காயமடைந்தனர். கடும் மழை மற்றும் காற்றால் யாழ்ப்பாணம், கொழும்பு, புத்தளம், ரத்தினபுரி, கேகாலி, அனுராதபுரம், கண்டி, காலி, கள்ளத்துறை, கம்பஹா, ஹமாந்தோட்டை, பதுளை, மாத்திரை, குருநாகல், புலனருவி ஆகிய 13 மாவட்டங்களே பாதிப்புகளை சந்தித்துள்ளன. இதே நேரம் இந்த அனர்த்தங்களால் இரு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. 531 வீடுகள் பகுதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் முருங்கன் பகுதியில் 2வது நாளாகவும் காட்டு யானை மக்களை அச்சுறுத்தியது. மன்னார் முருங்கன் பகுதியில் இன்றைய தினம் காலை 2வது நாளாகவும் தனித்து நடமாடிய காட்டு யானையை அங்கிருந்து வெளியேற்ற அரசு அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என அருட்தந்தை டெஸ்மன் அஞ்சல்வாடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார். தனித்து நடமாடிய காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் பல்வேறு அசௌரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். நேற்றைய தினமும் யானை குறித்த பிரதேசத்தில் நடமாடியது. இந்த நிலையில் இன்று காலை நடமாடி திரிந்த குறித்த யானையை மக்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் காட்டுக்குள் துரத்தியுள்ளனர். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறித்த யானையை உடனடியாக குறித்த பகுதியிலிருந்து பிடித்து பிரிதொரிடத்துக்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2வது நாளாக நீங்கள் இங்கே முருங்கனிலே யானையை பார்க்கிறீர்கள். நேற்றைய நாளிலும் நாம் இதை காணொலியாக உங்களுக்கு பதிவு செய்திருந்தோம். இன்னைக்கு 2வது நாளாக உடனடியாக அரசு அதிகாரிகள் இதற்கான மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்து மேற்கொள்ளுமாறு அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். அரசு அதிகாரிகள் உடனடியாக இதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேடமாக அரசு அதிகாரிகள் மக்களின் வாழ்வாதாரத்தை விசேடமாக அவருடைய உயிர்களை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த யானையை அகற்றுவதற்குரிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அனைத்து வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேடமாக நாளாட்டால் செயலாளர் உடனடியாக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த யானையை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளுமாறு தாழ் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். யானை தொடர்பாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்திய நிலையில் உடனடியாக தீர்வை பெற்றுக் கொள்ளும் வகையில் எதிர்வரும் வியாழக்கிழமை அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அரசாங்க அதிபர் தெரிவித்ததாக அருட்தந்தை டெஸ்மன் அஞ்சல் வாடிகளார் தெரிவித்தார். முல்லைத்தீவு உடையார்கட்டு மகாவித்தியாலய மாணவிகள் இருவருக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு உடையார்கட்டு மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்கும் 2 மாணவிகளுக்கு தொண்டைமனார் சன்னதியான ஆசிரமத்தால் துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன. நீண்ட தூரத்திலிருந்து பாடசாலைக்கு நடந்து சென்று வருவதனை அவதானித்த பாடசாலை நிர்வாகம் துவிச்சக்கர வண்டிகளை குறித்த மாணவிகளுக்கு வழங்கி வைக்குமாறு சன்னதியான் ஆசிரம முதல்வரிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன. 2 துவிச்சக்கர வண்டிகளையும் சன்னதியான் ஆச்சிரம முதல்வர் மோகன் சுவாமிகள் மற்றும் கிளிநொச்சி சின்மயா மிஷன் சுவாமிகள் தமது தொண்டர்களுடன் சென்று வழங்கி வைத்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் நாட்டின் தலைவராக வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் அரந்திக ஃபெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டை பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் நாட்டின் தலைவராவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் அரந்திக ஃபெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற உடைவிலால் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் கீழ் உள்ள பல நிறுவனங்களுக்கு முதலீட்டாளர்களை கண்டறிந்து அவற்றை ஒழுங்கான முறையில் பராமரிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. ஹில்டன் ஹோட்டல் போன்ற நிறுவனங்களுக்கு அந்த முதலீடுகளை வெளிப்படைத் தன்மையுடன் பெற்று அதன் மூலம் அரசாங்க திரைசரியை பலப்படுத்தவும் ஊழியர்களுக்கு பங்குகளை வழங்கவும் நிறுவனத்தை ஒழுங்கான முறையில் பராமரிக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
இந்த முதலீடுகளுக்கு அரசின் மதிப்பீட்டை விட அதிக பெறுமதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு நிறுவனங்களுக்கு மதிப்பீட்டு பெறுமதிக்கு கீழ் தனியார் முதலீடுகளை வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆலோசனை வழங்கியுள்ளார். அதனால் எந்த ஒரு தனியார் முதலீட்டாளரும் அரசாங்கத்தின் மதிப்பீட்டு பெறுமதியை விட குறைவான விலையில் அரசு நிறுவனத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பாரியளவு கடனை கொண்டுள்ளது. அதில் ஒரு பகுதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாலும் விமான நிறுவனத்துக்கு பெறும் முதலீட்டாளர் மீதி கடனை தாங்கும் அளவுக்கு வலிமையுடன் இருக்க வேண்டும். அது மட்டுமன்றி கொழும்பு ஹயர் ஹோட்டல், கிறிஸ் மற்றும் டெஸ்டினி திட்டங்களுக்கு பெறுமதியான அரச காணிகள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போது அந்த முதலீட்டாளர்கள் அந்த திட்டங்களை கைவிட்டு விட்டனர். கிறிஸ் திட்டத்தில் பாலடைந்த கட்டடத்துடன் சுற்றுச்சூழல் பிரச்சினை மாத்திரமே எஞ்சியுள்ளது. கொழும்பு ஹயர் ஹோட்டல் திட்டத்துக்கு $60 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. அது இந்நாட்டு மக்களின் பணம் என்பதை கூற வேண்டும். இந்த ஹயர் ஹோட்டல் திட்டத்தின் தொடர்புடைய மேலும் $35 மில்லியன் கடனை செலுத்த வேண்டியுள்ளது. கொழும்பு நகரில் உள்ள மிகவும் பெறுமதியான காணி இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை தொடர பொருத்தமான முதலீட்டாளர் கிடைக்காவிட்டால் அரச திரைசரியிலிருந்து செலவழித்து முப்படைகளின் பங்களிப்புடன் நிர்மாண பணிகளை முடிக்க எண்ணியுள்ளோம். அடுத்த சில மாதங்களில் பெருமளவிலான வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டுக்கு பெறும் என நம்புகிறோம். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீண்டுள்ள நிலையில் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்துள்ளது. நிறுத்தப்பட்டிருந்த பிரதேச அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்கவும் நிதி வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி முன்னெடுத்த திட்டத்தின் ஊடாக ஏற்பட்ட பொருளாதார வலுவூட்டல் காரணமாக அஸ்வஷ்ம சமூக நிலம்புரி திட்டத்துக்கு சமுத்தியை விட 3 மடங்கு தொகையை ஒதுக்கீடு செய்ய முடிந்துள்ளது. உரிமம் பெற்ற காணிகளுக்கு முழுமையான காணி உறுதிகளை வழங்கும் உரிமைய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த தலைவரான தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ජනතාවගේ මුදල් කවුරු හරි මේකට වියදම් කරලා තියෙන $60 මිලියන් 60ක් මහ ජනතාවගේ මුදල් එක පැත්තකින් ලිට්‍රෝ ගෑස් සමාගම ශ්‍රී ලංකා ඉන්ෂුරන් ජනතාවට වග කියන අමාත්‍යංශයක් හැටියට ඒ වටිනාකමින් අඩුව දෙන්න කිසිම බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. එහෙම නැත්නම් අපි මේවා சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் நாட்டுக்கு வரும் போது உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் நாட்டுக்கு வர எதிரும் போது அவர்களுடன் கலந்துரையாடி ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் எனவும் இராணுவத்திலிருந்து விலகிச் செல்வோர் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு பத்திரமுள்ள அக்ரோகேட பாதுகாப்பு அமைச்சு வீதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் படை வீரர்கள் சங்கத்தின் தலைமை வளாகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். இராணுவத்திலிருந்து விலகிச் செல்வோர் தொடர்பில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தியுள்ளோம். அவர்களுக்கு புதிய வருமான வழிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை அவர்கள் கண்டறிய வேண்டும். அந்த வாய்ப்பு இல்லாதால் சிலர் ரஷ்யா செல்ல முடிவு செய்தனர். ஒருவரது திறமைக்கேற்ப நாட்டிலோ வெளிநாட்டிலோ நல்ல வருமானம் ஈட்டும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ரணவீர சேவா அதிகார சபை இணைந்து அதற்கான விசேட திட்டத்தை முன்மொழியுமாறு பணிப்புரை செய்துள்ளேன். இராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெறும் வீரர்கள் மத்தியில் விசேட திறமைகள் உள்ளன. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியுடன் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும். படை வீரர்கள் அன்று நாட்டை பாதுகாத்ததனால் இன்று நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. நாட்டின் ஒற்றுமைக்கு பயங்கரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார வீழ்ச்சி நாட்டின் ஒற்றுமைக்கு மற்றொரு அச்சுறுத்தலாக மாறியது. இந்த நிலை நீடித்தால் நமது நாடு பொருளாதாரம் இல்லாத நாடாக, அதாவது இன்னொரு லிபியாவாக மாறிவிடும். நாட்டை பொறுப்பேற்ற பின் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதே எனது முதல் பணியாக இருந்தது. நாடு தற்போது பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் கண்டு வருகிறது. எங்களுக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் இப்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். அந்த குழுவும் சீனாவும் எங்களின் முன்மொழிவுகளை ஏற்க தயாராக உள்ளன. சர்வதேச நாணயம் ஏற்கனவே அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. அதன் பிறகு அந்தந்த நாடுகளுடன் தனித்தனி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தனியார் கடன் வழங்குனர்கள் மற்றும் வங்கிகள், ஓய்வூதிய நிதியம் இவை அனைத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் எங்களிடம் இருப்பதால் எங்களுக்கு தொடர்ந்து செல்ல முடியும். எதிர்வரும் ஜூன் மாதம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நாட்டுக்கு வந்த பின்னர் அது குறித்து கலந்துரையாடுவோம். பின்னர் இந்த திட்டம் 2025 வரவு செலவு திட்டத்துடன் நடைமுறைப்படுத்தப்படும்.
தேர்தல் நடாத்தப்பட இருப்பதால் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளினால் ஏற்படும் பொருளாதார அபிவிருத்தி மூலம் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பாத்திரம் உள்ள அக்ரோகட பாதுகாப்பு அமைச்சு வீதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் படைவீரர்கள் சங்கத்தின் தலைமையக வளாகத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திறந்து வைத்தார். பேர்பலகையை திருநீக்கம் செய்து முன்னாள் படைவீரர்களின் இல்லத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி புதிய தலைமையக வளாகத்தை பார்வையிட்டார். இரண்டாம் உலகப் போரின் போது சேவையிலிருந்து விலகிய மற்றும் ஓய்வு பெற்ற முப்படை என்றால் 1944 இலங்கை முன்னாள் படைவீரர் சங்கம் உருவாக்கப்பட்டது. இந்த சங்கத்துக்கு தலைமை அலுவலக கட்டிடம் சங்கத்தினதும் இராணுவத்தினதும் நிதி பங்களிப்பில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன், தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி மனசாலர் ரட்நாயக்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரட்ன, பாதுகாப்பு பதவிநிலை பிரதானி சவேந்திர சில்வா, இராணுவ தளபதி விக்ரம் லியனகே, கடற்படை தளபதி பிரியந்த பெரேரா மற்றும் முன்னாள் படைவீரர்கள் சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட அங்கவீனமுற்ற படைவீரர்கள் பங்கேற்றனர். கிழக்கு மாநிலத்தில் பௌத்த மயமாக்கல் செயற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. கிழக்கு மாநிலத்தில் இடம்பெற்று வரும் பௌத்த மயமாக்கல் செயற்பாடுகளை மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இரு இராஜாங்க அமைச்சர்களும் தட்டி கேட்கவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் இவ்வாறு குற்றம் சாட்டினார். இந்த கிழக்கு மாகாணத்தை முற்றுமுழுதாக சிங்கள பௌத்த தேசத்துக்குள் கரைக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். வடக்கு மாகாணத்திலே குருந்தூர் மலை, அதேபோன்று வெடுக்குநாரி மலை கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே கிழக்கிலே ஒரு சத்தம் இல்லாமல் இந்த கிழக்கு மண் வந்து பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. இங்கே மயிலத்தனமடு மாதவனையிலே அங்கே இருக்கின்ற மேஜத்தரைகள் வந்து ரவுண்டப், அதாவது ரவுண்டப் பண்ணப்படும் மருந்து அடிக்கப்பட்டு அந்த புத்தரைகள் அழிக்கப்படுகின்றது. அங்கிருந்து பெருமளவான மேஜத்தரை காணிகள் பெரும்பான்மையினர் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்டத்திலே 2 இராஜாங்க அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இந்த இராஜாங்க அமைச்சர்களுடைய பணியே வந்து சிங்கள தேசத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை அமுல்படுத்துவது அவர்களுடைய நோக்கமாக இருக்கே தவிர, இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை, குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை அந்த மக்களை பாதுகாக்கின்ற எந்த ஒரு முன்னேற்றமான செயற்பாடு அவர்கள் இறங்கவில்லை. கிரான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வடமுனையிலே நடைபெறுகின்ற பீகாரை கட்டுகின்ற விடயம் இந்த 2 இராஜாங்க அமைச்சர்களுக்கும் தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இவர்களுடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் இவர்களுக்கு தெரிந்துதான் இந்த விடயம் நடக்கின்றது. அந்த 2016 ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசியல் இதொன்று தயாரிக்கப்பட்டது. அந்த அதிலே வந்து 6 பேர் கொண்ட அந்த குழுவிலே வந்து கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் சுமந்திரன் அவர்களும் கூட்டமைப்புடைய தலைவர் சமந்தனையா அவர்களும் அதில் இருந்தார்கள். அவர்கள் வந்து ஏகியராஜ் என்ற அந்த சொல்லை பிரயோகித்து அதை மக்களை ஏமாற்றி அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பை, அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை, இதுவரை காலமும் தமிழர்கள் எந்த அளவு அந்த அரசியலமைப்புக்கு எதிர்த்து போராடி வந்த அந்த நிலையை மாற்றி அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் விதமாக இவர்கள் ஒரு பச்ச துரோகத்தை செய்கின்ற போது அந்த நேரத்திலே வந்து தமிழர்கள், வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் எழுக தமிழ் எனப்படுகின்ற ஒரு மக்கள் எழுச்சியை, மக்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்தி சர்வதேச சமூகத்துக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை இதுதான் என்று அந்த விடயத்தை மக்கள் எழுச்சி மூலம் தெரியப்படுத்துகின்றார்கள். அம்பாறை கல்முனை மாநகர பகுதியில் பொது போக்குவரத்துகளை இலகுபடுத்தல் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. அம்பாறை கல்முனை மாநகர பகுதி மற்றும் கல்முனை தலைமைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடங்களில் பொது போக்குவரத்துகளை இலகுபடுத்தல் தொடர்பில் நேற்றைய தினம் விஸ்தர கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. கல்முனை தலைமைய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ரம்சின் பஹ்கீர் தலைமையில் கல்முனை உதவி போலீஸ் அத்தியட்சர் THDML போத்திகாவின் நெறிப்படுத்தலில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அம்பாறை மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் JHMN ஜெயபத்ம பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கடந்த காலங்களில் கல்முனை மாநகர சபை பகுதியில் ஒருவழி பாதையை காணப்பட்ட வீதியினை இருவழி பாதையாக மாற்றுவதற்கான நடவடிக்கையும் ஏகமனதாக எடுக்கப்பட்டுள்ளது. டமாஸ் ஜுவல்லரி சந்தையிலிருந்து கொமர்ஷியல் வங்கி வரையான ஒருவழி பாதை இருவழியாக மாற்றப்பட்டு பொது போக்குவரத்துக்கு திறந்துவிடப்பட உள்ளது. சாய்ந்தமருது பெரிய நிலாவணி போலீஸ் பிரிவில் உள்ளடங்குகின்ற பிரதான வீதிகள், உள்ளக வீதிகளின் திருத்த வேலைகள் தொடர்பிலும் இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. கல்முனை மாநகர சபை ஆணையாளர் AL அஸ்மி, கல்முனை பிரதேச சில உதவி திட்டமிடல் பணிப்பாளர் M ஜவுபர், அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி
தேசப்பிரிய பத்ரன ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பிரதித் தலைவரும் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான HMM ஹரிஷின் பிரத்யேக செயலாளர் நவபர் ஏ பாவா உட்பட பலரும் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். ஜாழ்ப்பாணம் தொல்புரத்தில் இடம்பெற்ற வாள்வெட்டில் மூவர் காயமடைந்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவம் ஒன்றில் மூவர் காயமடைந்துள்ளனர். காங்கிசன்துறை போலீஸ் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உத்தியோகர்கள் உள்ளிட்ட இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டு வாள்வெட்டு இடம்பெற்றது. இதனால் போலீஸ் உத்தியோகர்கள் உள்ளிட்ட மூவர் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் தனிப்பட்ட முரண்பாடே வாள்வெட்டு சம்பவத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. பாரம்பரிய உணவு திருவிழா ஒன்று மட்டக்களப்பில் நடைபெறவுள்ளது. பாரம்பரிய உணவுகளையும் சிறுதானிய உணவுகளையும் மீட்டெடுக்கும் நோக்கில் மட்டக்களப்பில் உணவு திருவிழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆணிவேர் உற்பத்தி நிறுவனத்தால் இவ் உணவு திருவிழா நடாத்தப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான ஊடக சந்திப்பு மற்றும் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்றது. வாழையடி வாழையாக இருந்து வந்த எங்களோட உணவு பழக்க வழக்கம் இப்போ இல்லாமல் போய் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சருக்கு இப்போ நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். மாற்றம்ன்றதை முழுசாக எங்களால் மாற்றத்தை கொண்டு வர இயலாது. ஆனால் தொற்றா நோய்கள் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிற இந்த காலப்பகுதியில் இதற்கான விழிப்புணர்வை எங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து அதை வந்து மீண்டும் அதை எங்களோட சிறுதானிய உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வரது பிரதான நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக வருகின்ற 25-26 தேதிகளில் கெலடி பாலத்தில் பாலத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த மைதானத்தில் வந்து சிறுதானிய உணவு திருவிழாவுன்ற வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் அனைவரையும் வந்து உங்கள் குடும்ப சகிதமாக வந்து பங்கு பெற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஓ, அதில் வந்து நாங்கள் முற்றுமுழுதாக இதை சிறுதானிய உணவுகளை மையப்படுத்தி தான் இந்த உணவு திருவிழா அமைஞ்சிருந்தாலும் நாங்களை பாரம்பரியமாக இல்லாமல் போன அந்த நாங்கள் இப்போ எல்லாருமே இப்போ ஆட்டுக்கல் அம்மி குலவி என்ற விஷயங்கள் மறந்து போயிருக்கிறோம். அப்போ கிராமிய பழக்க வழக்கங்களை எப்படி எங்களோட முன்னோர்கள் வந்து கொண்டு வந்தாங்க இருந்தாங்கன்றதை வந்து இயலுமான வரைக்கும் எங்களால் முயன்ற அளவுக்கு அதை வந்து காட்சிப்படுத்த விரும்புகிறோம். உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் ஒத்திகை நடாத்தப்படும் என ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் யுத்தம் தொடரும் நிலையில் உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் ஒத்திகை நடாத்தப்படும் என ரஷ்யா அறிவித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ரஷ்யாவின் இறையாண்மையை காக்க உக்ரைன் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டேன் என தெரிவித்து வந்தார். இவ்வாறு நிலையில் உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் ஒத்திகை நடாத்தப்படும் என ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது. ரஷ்ய உக்ரைன் யுத்தம் 2 ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் நிலையில் அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடாது என உலக நாடுகள் ரஷ்யாவை வலியுறுத்தி வருகின்றன. மட்டக்களப்பு பாடசாலை கிரிக்கெட் அபிவிருத்தி அதிகார சபை நடாத்திய பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட பாடசாலை கிரிக்கெட் அபிவிருத்தி அதிகார சபை கல்வி அமைச்சின் அனுமதியுடன் மட்டக்களப்பு வலயத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கிடையே கிரிக்கெட் சுற்றுப் போட்டியை நடாத்தி வருகிறது. கோட்டைமுனை விளையாட்டு கிராம மைதானத்தில் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. இது தொடர்பில் கோட்டைமுனை விளையாட்டு கிராம பணிப்பாளர் மலிங்க சுரங்கப்புலி மற்றும் கோட்டைமுனை விளையாட்டு கிராம செயலாளர் வி.என்.ஆ. வசந்த மோகன் ஆகியோர் எமது செய்திப்பிரிவுக்கு கருத்து வெளியிட்டனர். I'm really honored and really happy to say now we are almost coming to the end of this program for the first year. We started this program almost 6 months back, actually in December. Since then we had to work with Sri Lanka Schools Cricket Association and Ministry of Education to develop bring this tournament, to bring this development program to Batiklo, and finally we were successful in
in that effort, and mid-March actually we started the first few games of this particular program, and now we are almost ready to play the two semi-finals and the finals, which is on 23rd and 24th at Kodamuni Sports Village, and finals will be playing at the same venue, Kodamuni Sports Village, on 26th of this month. And hopefully all four schools who are participating for this semi-finals will give a good go to make their participations in the finals, and hope it will be a good encounter too. Thank you. School cricket development ப்ரோக்ராம் என்ற ஒரு சொற்பதத்தின் கீழே இதை நாங்கள் முதலாவது வருஷம் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி இந்த இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இதன் நோக்கம் வந்து மட்டக்களப்பு ஸ்கூல் கிரிக்கெட்டை மேம்படுத்துவது தான் பிரதான நோக்கம். இதை வந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு 3 வருடங்களுக்கு தொடர்ந்து செய்வதாக தீர்மானித்துள்ளோம். இந்த ஒரு திட்டமானது இலங்கை கல்வி அமைச்சின் உடனும் இலங்கை பாடசாலை கிரிக்கெட் அபிவிருத்தி சங்கத்துடனும் இணைந்து அவர்களது அனுமதியுடன் இது இடம்பெறுகின்றது. இதில் முதல் கட்டமாக இந்த வருடத்தில் நாங்கள் மட்டக்களப்பு டவுன் வளையத்தில் இருக்கின்ற பிரதான 5 பாடசாலைகளை இணைத்து முதல் கட்டமாக இதை நடத்த தீர்மானித்திருந்தோம். அது வெற்றிகரமாக இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் இது மேலும் விருத்தி அடையவும் மேலும் பாடசாலைகளை இணைத்து கொள்ளவும் இது வழிவகுக்கும். தற்போது எங்களுக்கு இதை ஒரு பரிச்சாத்தியமாக நடத்தி பார்ப்பதற்காகவே முதலாவது கட்டமாக இதை நடத்தியிருந்தோம். அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம். அதாவது ஒரு பாடசாலைக்கு 8 போட்டிகள் அமைந்திருந்தன. அதை செமிஃபைனல் ஃபைனல்ஸை தவிர 8 போட்டிகள் அமைந்திருந்தன. அந்த 8 போட்டியில் முதலாவது போட்டியில் விளையாடிய மாணவன் 8வது போட்டியில் விளையாடும் போதும் அவனது வளர்ச்சியை நாங்கள் கண்ணூடாக கண்டிருந்தோம். அதுபோன்று இதை ஒரு தொடர்ந்து நடத்தி வரும் வேளையில் இது நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த பிள்ளைகளும் கிரிக்கெட்டை வளர்த்து கொள்வதற்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும். 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போட்டி கோட்டமனை விளையாட்டு கிராமத்தின் புத்தரை மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. இதுதான் இதில் முக்கியமான விடயம். இந்த போட்டி இறுதி போட்டி டர்ஃபில் விளையாட போகிறாங்க பிள்ளைகள். அது ஒரு மிகவும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த போட்டியில் தெரிவு செய்யப்பட அதாவது எதிர்வரும் 2 தினங்களில் இடம்பெற போகின்ற அரையிறுதி போட்டியில் தெரிவு செய்யப்படுகின்ற 2 அணிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்து இந்த போட்டியினை திறம்பட விளையாடி தங்களது தேர்ச்சியினை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.